ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மே 4 தேதியிலிருந்து 29 தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் நீடிக்கிறது. இந்த சமயத்திலே வழக்கத்தை விட வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும் பஞ்சாங்கத்திலே சரியாக கணித்து சொல்லியிருக்கா? இந்த அக்னி நட்சத்திரத்திலே ஏன் இந்த வெயிலோட கோர தாண்டவத்திற்கு புராணங்கள் ஒரு கதை சொல்லியிருக்கு. முன்னொரு காலத்தில் ஸ்வதேகி என்று ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் 12 வருடம் தொடர்ந்து நெய் விட்டு பெரிய யாகம் பண்ணி கொண்டிருந்தான். தொடர்ந்து நெய் சாப்பிட்டதால் அக்னி தேவனுக்கு மந்த நோய் வந்துடுத்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரம்மாவை தேடிப்போனார். அக்னி பகவான் மூலிகைகள் நிறைந்த அடர்ந்த காட்டை சாப்பிட்டால் அவரோட உபாதை தீரும், வயிற்று வலியும் குணமாகிவிடும் என்று பிரம்மா சொன்னார். காண்டவ வனம்னு ஒன்று இருந்தது. அது ஒரு மூலிகை காடு. அந்த வனம் தேவேந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இடம். தன்னோட உபாதையை தீர்த்து கொள்வதற்காக அக்னி பகவான் காண்டவ வனத்தை தேர்ந்தெடுத்தார். தேவேந்திரன் விடுவானா? அந்த வனத்தை அக்னி பகவான் சாப்பிட முயற்சி பண்ணினப்போ இந்திரன் பெரிதாக மழை பெய்ய வச்சு அக்னியை அடக்கினார். எத்தனை தடவை முயற்சி பண்ணினாலும் இதே நிலைமைதான். அதனால் அக்னி பகவான் கிருஷ்ணரை வலம் வந்து தன்னோட நிலையை விளக்கி வருத்தப்பட்டார். எப்படியாவது காண்டவ வனத்தை உண்ண தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். ராஜதந்திரி கிருஷ்ணர் அர்ஜுனனை அர்த்தத்தோடு பார்த்தார். உடனே குறிப்பறிந்த அர்ஜுனன் அம்புகளை சரமாரியாக எய்து ஆகாயத்தையே மறைத்து சரக்கூடு கட்டினார். அதைத் தொடர்ந்து கிருஷ்ணர் காண்டவ வனத்தை புசிக்கும்படி அக்னி பகவானிடம் சொன்னார். வழக்கம்போல இந்திரன் மழை பெய்ய வச்சார். ஆனால் ஒரு துளி மழை நீர் உள்ளே விழாதபடி அர்ஜுனன் பண்ணியிருந்தான். என்ன செய்யறது என்று தெரியாமல் இந்திரன் பூமிக்கு வந்து கண்ணபிரானிடம் முறையிட்டார். கண்ணா, அக்னி பகவான் வனம் முழுவதும் எரிந்ததால் அதிலே வாழற உயிரோடு நிலை என்ன? ஒருவேளை வனத்தை புசித்தும் அவரோட பசி அடங்கலேன்னா என்ன ஆகும்? வேறு காடுகளை தேடி புசிக்க ஆரம்பித்து விடுவாரே. அப்போ என்ன நிலை என்று கேட்டார். எல்லாவற்றையும் கேட்ட பரந்தாமன் அக்னி பகவானுக்கு ஒரு கட்டளையிட்டார். அக்னியே, எண்ணி 21 மட்டுமே நீ காண்டவ வனத்தை புசிக்கலாம். அதன் பிறகு உன் வயிற்று வலியும் தீர்ந்துவிடும். அர்ஜுனனோட அம்புக்கூடும் கலைந்துவிடும். பூமியை குளிர்விக்க இந்திரன் வருவான். அப்போது நீ இடைஞ்சல் பண்ணக்கூடாது என்று கூறினார். அப்படியே செய்வதாக அக்னியும் வாக்களித்தார். அக்னி பகவான் தனது 7 முதல் 7 பூமிக்கு அடியில் இருந்த வேர்களையும் பூச்சிகளையும் புசித்தார். அடுத்த 7 மேலே இருந்த மரங்கள் செடிகள் ஆகியவற்றையும் உண்டார். கடைசி 7 அங்கிருந்த பாறைகளை விழுங்கினார் என்று புராணங்கள் சொல்கின்றது. காண்டவ வனத்தை அக்னி பகவான் புசித்த அந்த 21 தான் அக்னி நட்சத்திர காலம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த முதல் 7 வெப்பம் கொஞ்சம் கம்மியாகவும் அடுத்த 7 ரொம்ப அதிகமாகவும் கடைசி 7 திரும்ப மிதமாகவும் இருக்கும். அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்பு இந்திரன் பூமியை குளிர்விக்க மழையை பெய்விப்பான் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் கோடை மழை பெய்கிறது. அக்னி நட்சத்திர நாளில் முருகனையும் மீனாட்சி அம்மனையும் வழிபடுவது நல்லது. பரணிக்குரிய துர்கையையும் ரோகிணிக்குரிய பிரம்மனையும் கிருத்திகைக்குரிய தேவதை அக்னியையும் வழிபட்டால் நற்பலன் கிடைக்கும். அகமும் புறமும் குளிரும் அளவுக்கு தண்ணீர் பந்தல், நீர்மோர், செருப்பு, விசிறி நிறைய தானம் பண்ணணும். உஷ்டநோய் பாதிக்காமல் இருக்க அரிசி மாவினால் சூரிய நவகிரக கோலமிட்டு அஸ்வத்வஜாய வித்மகே வாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதையாது என்ற சூரிய காயத்ரி சொல்லி வழிபடுவது சிறப்பு. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.